முதலமைச்சராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதல் தடவை பதவியேற்ற 2 மாதங்கள் ஆகியிருக்கும். அப்போது உதவியாளரை அழைத்து, நான் சொல்வதை கவனமாக கேள். அரசாங்க அதிகாரிங்க 58 வயது வரைக்கும் வேலை செய்கிறாங்க. அரசு நிர்வாகத்துக்கு அவங்க நிரந்தரமானவங்க. நமக்கு ஆட்சி 5 வருடங்கள் தான். அடுத்த முறை ஆட்சிக்கு வருவோமா இல்லையா என்று தெரியாது. அரசாங்க அதிகாரிகளை சந்தித்து பேச வேண்டிய வேலை வந்தால் அவங்க கிட்ட மரியாதையாக பேசணும். நாம் அதிகாரத்தில் இருக்கோம் என்று அவங்களை மிரட்டக்கூடாது. நாம் வருவோம் போவோம், ஆனால் அவங்க நிரந்தரம். இதை ஞாபகம் வச்சுக்கோ. அவங்கள கௌரவமாக ட்ரீட் பண்ணணும் என்று கூறினார் புரட்சி தலைவர். அரசு அதிகாரிகள் ஊழியர்களை எப்போதும் மரியாதையோடு கௌரவத்தோடு தான் நடத்துவார் புரட்சி தலைவர். கண்ணிய குறைவாக பேசவே மாட்டார். தோட்டத்திலும் சரி, ஆஃபீஸிலும் சரி, கோட்டையிலும் சரி, மிகவும் முக்கியமான மீட்டிங்கில் இருந்தால் தவிர அவர்களை காக்க வைக்க மாட்டார். அவர்களை பார்த்து பேசிய பிறகே தன் கட்சிக்காரர்களையும் மற்றவர்களையும் கூப்பிடுவார். புரட்சி தலைவரின் இந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அவருடன் இருப்பவர்கள் அரசு அதிகாரிகளையும் ஊழியர்களையும் கண்ணியமான முறையிலேயே அணுகினார்கள்.